மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இத பெருமைப்படுத்தும் விதமா எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை வச்சு கேப்டன் அவர்களுடைய உருவத்தை வரைஞ்சிருக்காரு இங்க ஒரு ஓவியாசிரியர். கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு இவரை போற்றும் வகையிலும் பெருமைப்படுத்தும் வகையிலும் இந்த மாதிரி ஓவிய ஆசிரியர் ஒருத்தர் செஞ்சிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்திருக்கக்கூடிய சிவனார் தாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில பகுதி நேர ஓவிய ஆசிரியரா பணியாற்றிட்டு வராரு மணலூர்பேட்டை பகுதியை சேர்ந்த ஓவிய ஆசிரியர் சு செல்வம் அவர்கள். இவர் தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உருவப்படத்தை வரைஞ்சிருக்காரு. வாட்டர் கலரை பயன்படுத்தி ரொம்பவே வித்தியாசமான முறையில இவர் இதை வரைஞ்சிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவை பயன்படுத்தி அதன் மூலமா விஜயகாந்த் அவர்களுடைய உருவத்தை வரைஞ்சிருக்காரு. மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமா மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருந்தது. அதை தொடர்ந்து அந்த விருது வழங்கும் விழால அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை விஜயகாந்த் அவர்கள் சார்பில் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வாங்கினாங்க. அதுக்கு முன்னதா செய்தியாளர்களை சந்திச்சப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ இல்லை அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதாகவும் இந்த விருது மூலமா தங்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை பெருமைப்படுத்தும் விதமாதான் விஜயகாந்த் அவர்களுடைய உருவப்படத்தை எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவை பயன்படுத்தி இப்படி வித்தியாசமான முறையில 5 நிமிஷத்துல வரைஞ்சு பிடிச்சிருக்காரு ஓவிய ஆசிரியர். பொதுமக்கள் இத கனத்த இதயத்தோட பார்த்துட்டு போயிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை ரொம்பவே மிஸ் பண்றதா பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க.